வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டி ஆகாஷ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே லக்கி வீல் ஈவெண்ட் வந்துன்னா வந்துருச்சு. அதில் நம்ம எப்படி ஒன் டைமண்ட் ட்ரிக் வந்துன்னா யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போய் பை பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே திரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் எப்பையும் கொடுத்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரியே வந்து லக்கி வீல் ஈவெண்ட் இன்னையிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் வந்து நமக்கு இருக்க போகுது. ரேரான ஐட்டம் அப்படின்னா அந்த பண்டில் தான். பண்டில் மட்டும்தான் ரொம்ப ரேராக வந்து காமிச்சிருக்காங்க. நல்லாவும் இருக்குது, பண்டில் பார்க்குறது ரொம்ப மோசமாகவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆல் ஐட்டம்ஸ் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக் பேக் இருக்குது, ரொம்ப ஒரு டேஞ்சரஸ்டான ஒரு பேக் பேக், பைரட் பேக் பேக்கு. அதுக்கப்புறம் டெத்து பாக்ஸு, அதுக்கப்புறம் பெட்டு பெட்டு ஸ்கின்னு, எமோட்டு, ஒயிட் ஏஞ்சல் பண்டில், அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும், ஆட்டோ ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைமண்ட் ராயல் வச்சர், வெப்பன் ராயல் வச்சர், இன்குபேட்டர் வச்சர், கன் ஸ்கின் கிரியேட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இதுனா வந்து CR7 கேரக்டர் வந்து அதில் இருக்குது மக்களே. CR7 கேரக்டரும் அதுக்கப்புறம் அந்த டைகர் பெட்டு இது மாதிரிலாம் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்மள்ட்ட ஆல்ரெடி CR7 இருக்குது. ஸோ இதில் என்ன ஒன்றுமே வாங்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ஃபீமேல் பண்டிலை தவிர்த்து வேறு என்ன வாங்கணும் ஒன்றுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் ஒன்று கொடுக்கல. அந்த ஃபீமேல் பண்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரேராக அந்த ஃபீமேல் பண்டில் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அங்கே இந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரீ ஸ்பின், ஸோ இங்கிட்ட வந்து ரைட் லெஃப்ட் சைடு ஃப்ரீ ஸ்பின்னு, ரைட் சைடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வேணால் ஃப்ரீ ஸ்பின் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு 80% ஆஃபரில் வந்துனா கொடுத்துருக்காங்க. 80% ஆஃபரில் நம்ம என்ன வாங்கலாம், 80% ஆஃபரு. ஸோ என்ன வாங்கலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ராயல் வச்சா தேவைப்படுது. 40 டைமண்டுக்கு வந்து நான் வாங்கிடுவோமா, வாங்கிடலாம். ஸோ வெப்பன் ராயல் வச்சுருந்தோம்னா வாங்கியாச்சு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பின்ல வந்து நமக்கு 80% ஆஃபரு. ஸோ ரெண்டாவது ஸ்பின் பண்ணிடுவோம், போட்டு 99 டைமண்ட். அவ்வளோதான், அந்த பண்டில் வாங்கிட்டு வெளில வந்துடலான்னு நினைக்கிறேன் நான். சரி, நம்ம அந்த பண்டில் வாங்கிட்டு வந்தோம்னா வெளில வந்துடலாம். ஸோ பண்டில் தான் நமக்கு தேவை, 99 டைமண்டில் கிடச்சிருச்சு. ஏன்னா 1 டைமண்ட் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சதர விடுவாங்க நம்மளை. நமக்கு வந்து போனால் 99 டைமண்ட் ரெண்டாவது ஸ்பின்லேயே வந்து 99 டைமண்ட்ஸில் நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகே, வேறு மாதிரி. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த சைட்லேருந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு இன்குபேட்டர் வச்சர், டைமண்ட் ராயல் வச்சர், ஆட்டோ ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. சரி, நம்ம எதுக்குனாலும் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 70% ஆஃபர் போட்டு விடு. வேறு மாதிரி, வேறு மாதிரி, வேறு மாதிரி. ஸோ என்ன வாங்கலாம், இங்கு போட்டு வச்சர் வாங்கலாமா, 60 டைமண்ட், இல்லைனா எமோட்டு 60 டைமண்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, நம்ம இங்கு போட்டு வச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 டைமண்ட் கொடுத்து வாங்கிடுவோம். அடுத்த ஸ்பின் பண்ணிடலாம், 55% ஆஃபர். ஸோ நமக்கு வந்து கடைசியில் தான் அந்த 1 டைமண்ட் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு போதும், ஏன்னா வேறு எதுவுமே வேணால் நான் அதில் வாங்கணும்னு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் வச்சர், இன்குபேட்டர் வச்சர் 5 இருக்குது, அது வாங்கலாம். அப்புறம் இல்லைனா அந்த ஃபீமேல் பண்டில் வாங்கலான்ட்டு தான் வந்தேன். நான் முதல்ல 3 ஐட்டமே வாங்கியாச்சு. ஸோ அது வரைக்கும் நல்லது தான், நம்ம 3 ஐட்டம் வாங்கியாச்சு வெற்றிகரமாக. அந்த ஃபீமேல் பண்டில் எடுத்தாச்சு 99 டைமண்டில். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்லேருந்து வெளில வந்துக்கிறேன். அந்த ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தா உங்கள்கிட்ட நான் காட்டுறேன், இதுதான் அந்த ஃபீமேல் பண்டில். ஸோ ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க, நல்லா தான் இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ இதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது மக்களே. ஸோ டாப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிட்டிங்கன்னா 5 இன்குபேட்டர் வச்சர், 5 வெப்பன் ராயல் வச்சர் வாங்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து வாங்கணும் தேவலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 டைமண்டில் நம்ம வந்து பண்டில் ப்ளஸ் நமக்கு வந்து 10 வவுச்சர்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களுக்கு அந்த 1 டைமண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கிடச்சிச்சிடா இல்லை எத்தனாவது ஸ்பின்னில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ட்ரிக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ட்ரிக் வந்து பண்ணால் எதுவுமே இல்லை பாஸ், நீங்கள் வந்து பண்ணால் கிளியர் கேட்சை கொடுத்துக்கோங்க. கிளியர் கேட்சை கொடுத்துட்டு ஆடம் கேரக்டர் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள், ஒரு போயா ஆடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். ஸ்பின் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 1 டைமண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து இது மினிமம் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு இதில் கிடைக்கிறதுனா டைமண்ட் டாப்அப் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைமண்ட் நிறையா டாப்அப் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க, இல்லைன்னா கடைசியில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன ஒர்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் ஒர்த்து அப்படின்னா அந்த ஃபீமேல் பண்டில், வெப்பன் ராயல் வச்சர், இன்குபேட்டர் வச்சர், டைமண்ட் ராயல் வச்சர், ஒரு ஆட்டோ ஸ்கின் ஒன்று இருக்குது, சிஆர் 7 கேரக்டர், அவ்வளோதான். மற்றபடி வந்து பண்ணால் அதில் ஏதாச்சும் ஒர்த்துன்னு நான் வந்து பண்ணால் எதையுமே சொல்ல மாட்டேன். ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் வந்து பண்ணால் அதில் ஒர்த்தாக இருக்குது, அதை மட்டும் கரெக்டாக வாங்குங்க. நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் அந்த பண்டில் எடுத்துட்டீங்களா, என்னென்ன எடுத்தீங்க, எவ்வளோ டைமண்ட்ஸ் உங்களுக்கு செலவானுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. அப்புறம் இதே போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படியே கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.